வாய்ஸ் கேக்குதாங்கம்மா? வாழ்க வளமுடன். கேக்குதாங்கம்மா? கேக்குதம்மா, கேக்குது. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இறையருளும் குருவருளும் நமக்குள் இணைந்த துணை புரியட்டும். குருநாமம் வாழ்க, குருவே துணை. இந்த இணைப்பில் கலந்து கொண்டுள்ள அனைவரையும் வாழ்த்தி வணங்கி வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன். இன்று நமக்காக அருமையானதொரு துரியதவத்தை நடத்தி கொடுத்த பேராசிரியர் நேசமலர் அம்மா அவர்களை அனைவரும் வாழ்த்தி மகிழ்வோம். பேராசிரியர் நேசமலர் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல் நலம் வாழ்க வளமுடன். அவர்களின் மனவளம் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். பேராசிரியர் நேசமலர் அம்மா அவர்களின் ஆன்மீக அருட்தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இன்று நம்ம பார்க்க இருக்கும் சிந்தனையின் தலைப்பு உய்யும் வழி. உய்யும் வழி என்றால் என்னங்க? உயர்ந்த உயர்வு பெறுவதற்கான வழிதாங்க உய்யும் வழி. உயர்ந்த நிலைக்கு எப்படி செல்லலாம் என்று பார்ப்போமா? எங்க பக்கத்து வீட்டுக்கார பையன் 10th படித்து பாஸ் பண்ணிட்டு வந்து சாக்லேட் கொடுத்தாங்க. அப்ப அந்த பையனை எல்லோருமே பாராட்டி சந்தோஷமாக வாழ்த்தினோம். எதுக்காக? படிப்பின்ற படியில அவன் நல்லா உயர்ந்துட்டான். அடுத்ததாக +1 +2 இப்படி ஒவ்வொரு படியாக உயர்ந்ததானே தேவையையும் வெற்றியும் கூட. அப்ப முன்னேறுவதற்கான வழி இதானே. என்னோட பொண்ணும் இப்படிதான் ஒரு இன்டர்வியூக்கு போனாங்க. போயிட்டு வந்து நல்லபடியா செலக்ட் ஆயிட்டேமா என்று சொன்னதுமே எவ்வளவு சந்தோஷமா இருந்தது எனக்கு. அப்போ என்ன அர்த்தம்? அவ இன்னும் அடுத்த நிலைக்கு உயர்ந்துட்டா, படிப்புன்ற வேலை நிலைக்கு உயர்ந்துட்டா. அப்போ எல்லோருமே ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு உயர்வதுதானே இயல்பு. இதே போலதான் ஒரு ஆபீஸ்ல கூட நன்றாக திறமையாக வேலை பார்த்தோம்னா அதற்காக அங்கே அந்த ஆபீஸ்லயே நல்ல ப்ரமோஷன்ற உயர்வு, பதவி உயர்வு கிடைத்தால் எவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறோம். நம்ம ஒரு சமையல் கலையை செய்தா கூட பாருங்களேன், அங்க நம்மளாகவே எல்லாம் கற்றுக்கொண்டோமா? இல்லையே. நம்முடைய தாயிடம் இருந்தோம், பெரியவர்களிடம் இருந்தோம், சிறிது சிறிதாக தானே கற்றுக்கொண்டுதானே இன்று சமையல் கலையில கூட தேர்ச்சி பெற்றுள்ளோம். இப்படி ஒவ்வொரு துறைகளிலும் ஒவ்வொரு செயல்களிலுமே வெற்றி படிக்கட்டுகளை தொட்டு தொட்டு உயர்ந்து கொண்டே செல்வது தாங்க மனிதனோட சாராம்சம். இதைத்தான் நம்ம மகரிஷி அவர்கள் சொல்றாங்க ஞான கவியில. உய்யும் வகை தேடி உள்ளம் உருகி நின்றேன், உயர்ஞான தீட்சையினால் உள்ளொடுங்கி மெய்யுணர்வு என்ற பெரும்பதம் அடைந்தேன். மேல்நிலையில் மனம் நிலைத்து நிற்க நிற்க ஐயுணர்வும் ஒன்றாகி அறிவறிந்தேன். ஆசை என்ற வேகம் ஆராய்ச்சியாச்சு, செய்தொழில்கள் கடமை உணர்வு பெற்றேன், சிந்தனையில் ஆழ்ந்து பல விளக்கம் கண்டேன் என்று சொல்றாங்க. இந்த பாடலின் பொருள் விளக்கம் என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம நினைக்கிறோம்ல ஏதோ ஒரு நேரம் எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் இப்படி என் வாழ்க்கையே போயிடுமா, நான் ஏதாவது என்னையே உயர்த்தி கொள்ளணும், எதுக்காக நான் பிறந்தேன், பிறந்ததற்கான நோக்கம் தெரியணுமே அப்படிங்கிற கேள்வி எல்லோருக்கும் ஏதோ வந்துகிட்டே தானே இருக்கும். அப்ப எப்படி அதை யார் நமக்கு கொடுப்பாங்க, யார் மூலமாக இந்த விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு அப்படின்னு நின்றேன் நான். அதற்குத்தான் உய்யும் வகை தேடி உள்ளம் உருகி நின்றேன். அப்போ அந்த நேரத்துல மகரிஷி என்ற குரு நமக்கு கிடைத்தாங்க இல்லையா? உயர்ஞான தீட்சையினால் உள்ளொடுங்கி குண்டலினி யோக தீட்சை கிடைத்ததுமே அப்புறம் என்ன பண்ணினேன், எனக்குள்ள என்னை பார்க்க தொடங்க ஆரம்பிச்சேன் இல்லைங்களா? அதனாலதான் மெய்யுணர்வு என்ற பெரும் பதம் அடைந்தேன். மெய்யுணர்வு என்றால் அந்த துரியாதீத நிலைக்கு போய் அந்த இறைநிலையினுடைய ஓடும் எண்ணத்தை கலக்க விட்டு அந்த மென்டல் ஃப்ரீக்குவன்சிக்கு போகும்போது அது ஒரு பெரியது. அதுதானே நம்ம வேண்டியதெல்லாம் டெல்டா நிலைக்கு போகும்போது பெரும் பதம் அடைந்தேன். அந்த மேல்நிலையில மனம் நிலைத்து நிற்க நிற்க அது எப்போ? காலையில மாலையில தவம் பண்றப்போ நேரம் மட்டும் இருந்தா அது வாழ்க்கையை மாத்திடுமா? கொஞ்சம்தானே இருக்கும். அதற்கப்புறம் அந்த நிலையிலே நின்று நின்று என் வாழ்க்கையை யோசிக்கும் போதுதானே என்னுடைய ஐயுணர்வு புலன்கள் மூலமாக பெறக்கூடிய உணர்வுகளுடைய மூலம் தெரிந்தது. ஐயுணர்வு ஒன்றாகி அறிவை அறிந்தேன். அறிவனுடைய வெளிப்பாடு தாங்க இந்த ஐம்புலன்கள் வழியாக பெறக்கூடிய அனுபவங்கள். அதுல நான் மயங்கி திரும்ப திரும்ப அதிலேயே நான் உழண்டு கண்டிருக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. நான் இந்த அறிவை உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகணும்னு தெரிந்து கொண்டேன். அதற்கு பின் என் ஆசையெல்லாம் சீரமைக்க முடிந்தது. ஆசை என்ற வேகம் ஆராய்ச்சியாச்சு. முதலெல்லாம் என் மனதுக்கு தோன்றதெல்லாம் கரெக்ட், நான் என்ன எல்லாம் நினைக்கிறேனோ அதெல்லாம் வேணும் அப்படிங்கிற மாதிரிதான் என்னோட ஆசையெல்லாம் போயிட்டு இருந்தது. ஆராய்ச்சி பண்ண தொடங்கினேன், தவம் பண்ண, நான் உள்ளொடுங்கி நிற்க நிற்க ஆராய்ச்சி பண்ணினேன். அந்த ஆசைங்கிற வேகம் ஆராய்ச்சியாக குறைந்தது. அடுத்தது செய்தொழில் கடமை உணர்வு பெற்றேன். என்னோட கடமை என்ன? தான், குடும்பம், சுற்றம், ஊர், உலகம் ஒன்றால் ஒன்று கெடாத வரையில் நான் செய்து கொண்டு வருகிறேன். அந்த செய்தொழில்களில் கடமை உணர்வு பெற்றேன். சிந்தனையில் ஆழ்ந்த பல விளக்கம் கண்டேன். சிறந்த தவங்களையும் இந்த பயிற்சிகளையும் செய்ய செய்ய என்னுடைய அறிவு உயர்ந்த நிலைக்கு போச்சு. அப்போ சிந்தனையில் மகரிஷி தத்துவங்கள் எல்லாவற்றிற்கான விளக்கங்களையும் கொடுத்திருக்கார். எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்தது. வேதாத்திரிய பயிற்சிகள் எல்லாம் எடுத்து வரும் முன்ன நம்ம எப்படி இருந்தோம், வந்த பிறகு நமக்குள்ள என்ன மாற்றங்களை, அதைத்தான் இந்த பாடல் எல்லாம் மிக அழகாக கூறியிருக்காங்க. அறிவில் சொரூபம், உயிர் வழி என்றால் என்ன? அறிவில் சொரூபம், எதன் மூலமாக அறிவில் சொரூபம் அடைய முடியும்? இதைத்தான் நம்ம ரமண மகரிஷி கூறியிருக்காங்க. சத் சித் ஆனந்தம் என்று கூறுகிறார். சத் பிளஸ் சித் பிளஸ் ஆனந்தம், சச்சிதானந்தம். சத் என்றால் இருப்பு, உண்மையான நிலை. சித் என்றால் தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்வது. ஆனந்தம் என்றால் ஒப்பிட இயலாத பேரின்பம். ஓர் அறிவிலிருந்து 6வது அறிவு வரை இது உண்மையான நிலை, இருப்பு நிலை. இயற்கை நம்மை படைத்தது. சித் என்பது தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்வது. இயற்கை நம்மை படைத்திருக்கின்றது, உணர்வின் நிலை. ஆனந்தம் என்பது இறைவனின் படைப்பை நாம் உணர்ந்தால் ஒப்பிட முடியாத பேரானந்தம், நிலைக்கும் நிலை. இந்த அறிவின் சொரூபத்தை உள்நோக்கி சென்றால் பார்ப்பதற்கு தடைக்கல்லாக இருப்பது எது? பேராசை, தன்முனைப்பு, உண்மையற்ற தன்மை, வன்முறை, இந்த மாதிரி. இதுதான் இந்த தன்முனைப்பு வந்துவிட்டால் நம்மிடம் உள்ள உண்மையற்ற தன்மையே போய்விடுமே. அப்படி உண்மையற்ற தன்மை போய்விட்டால் வன்முறையை தூண்டிவிடும். இந்த 4ம் இருந்தால் அறிவின் சொரூபத்தை அடையவே முடியாதே. இதற்கு எடுத்துக்காட்டாக புத்தர் மகான் ஒரு விளக்கங்களை கொடுத்திருக்காங்க, அதை பார்ப்போமா? ஒரு முறை புத்தர் தன்னுடைய சிஷ்யர்களை பார்ப்பதற்கு வருகிறார். வரும்போது புத்தர் தன் கையில விலையுயர்ந்த பட்டு துணியை எடுத்து வருகிறார். அப்போது சிஷ்யர்கள் எல்லாம் பேசிக்கொள்றாங்க, குரு எப்போதும் கையில் எதுவுமே எடுத்துக்கொண்டு வருவதில்லையே அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இப்போது கையில் பட்டு துணியை எடுத்துக்கொண்டு வருகிறாரே என்று கூடிக்கொண்டு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. இப்போது ஒரு சிஷ்யர் புத்தரிடம் கேட்கிறார், கையில் என்ன இவ்வளவு விலையுயர்ந்த பட்டு துணி என்று ஆச்சரியத்துடன் புத்தரிடம் கேட்கிறப்போ, அப்போ அதற்கு புத்தர் சொல்றாங்க, என் கையில் இருப்பது என்ன என்று சிஷ்யர்களை பார்த்து கேட்கிறாங்க. அப்ப சிஷ்யர்கள் சொல்றாங்க, பட்டு துணி வைத்திருள்ளீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதன் பிறகு புத்தவர்கள் பட்டு துணியை 5 முடிச்சுகளை போடுகிறார். இப்போது என் கையில் என்ன இருக்கிறது என்று புத்த மகான் கேட்க சிஷ்யர் சொல்கிறார், இப்போது பட்டு துணியால் 5 முடிச்சுகளும் இருக்கின்றன என்று. அப்போது சீடர் சாய் புத்ரா கேட்கிறார், இந்த 5 முடிச்சுகளும் எதற்கு? அதற்கான விளக்கங்களை அளியுங்களே குருவே என்று கேட்கிறார். அப்போ அதற்கு குருமகான் சொல்றாங்க, நான் என்பது அறிய விரும்பினால் இந்த 5 முடிச்சுகளையும் அவிழ்த்தால் நான் என்பது தெரிய வரும். ஏனென்றால் இன்றைய வகுப்பு கூட சத்தம் வரவில்லை. அம்மா உங்களின் சத்தம் வரவில்லை. அம்மா வெளியில போயிட்டா காத்திருப்போம், ஏதோ இன்டர்நெட் பிரச்சனையும் தெரியல. வாழ்க வளங்க. இரண்டாவது முடிச்சு தன்முனைப்பு. முதல் முடிச்சு பேராசை, இரண்டாவது முடிச்சு தன்முனைப்பு, மூன்றாவது முடிச்சு உண்மையற்ற தன்மை, நான்காவது முடிச்சு வன்முறை, ஐந்தாவது முடிச்சு விழிப்புணர்வற்ற தன்மை. இந்த 5 முடிச்சுகளும் அவிழ்ந்தால் நான் யார் என்ற உண்மை தெரிந்துவிடும் என்கிறார். அப்போது சாய்புத்ரா இந்த 5இல் முதலில் எந்த முடிச்சை அவிழ்ப்பது என்று கேட்கிறார். அதற்கு புத்த மகான் சொல்றாங்க, அந்த பட்டு துணியை இரு பக்கங்களிலும் பிடித்து இழுக்கிறார். அப்படி இழுக்கும் போது முடிச்சுகளும் கடினமாகின்றன. அப்போது சாய்புத்திரர் கேட்கிறார், குருவே நீங்கள் இழுக்கிறீர்கள், இன்னும் முடிச்சுகள் கடினமாகின்றன. அப்பொழுது புத்தர் விளக்குகிறார், உங்களிடம் இந்த 5 முடிச்சுகளும் அவிழ்க்கவில்லை என்றால் மலைப்பாம்பு நம் உடம்பை முறுக்குவது போல எப்படி இருக்குமோ அதுபோல நம்முடைய மனதும் இருக்கும், அதுபோல நம் மனதும் முறுக்கிக் கொண்டேதான் இருக்கும் என்று சொல்றாங்க. ஆகையால் இந்த 5 முடிச்சுகளையும் அவிழ்த்தெறியுங்கள். அப்பொழுது சாய்புத்ரா சிஷ்யர் கேட்கிறார், எந்த முடிச்சை முதலில் அவிழ்க்கிறது? அதற்கு புத்தர் கூறுகிறார், இந்த 5 முடிச்சுகளிலும் ஒரு முடிச்சை அவிழ்த்தால் மட்டுமே போதுமே, மற்ற முடிச்சுகள் தானாகவே அவிழ்ந்து விடுமே என்று சொல்றாங்க. அந்த ஒரு முடிச்சு என்னவென்றால் விழிப்புணர்வற்ற தன்மை. இந்த 5வது முடிச்சை அவிழ்த்தால் மீதமுள்ள பேராசை, தன்முனைப்பு, உண்மையற்ற தன்மை, வன்முறை எல்லாமே தானாக போய்விடுமே என்று சொல்றாங்க. மொத்தத்தில் விழிப்புணர்வோடு இருக்கணும். விழிப்புணர்வோடு இருந்தால் தன்னலமற்ற நிலையை நான் என்று பொருள் விளங்கிவிடும் என்று சொல்றாங்க புத்தர். இப்போ இதைத்தாங்க நம்ம பாடல்ல கூட கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா? உன்னையே நீ எண்ணி பாரு, உன்னையே நீ எண்ணி பாரு, உன்னை நீ உணராமல் வாழ்வதால் பலன் என்ன கூறு, உன்னையே நீ எண்ணி பாரு என்று சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா? அந்த பாடல்ல உன்னையே நம்ம உள்நோக்கி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த பாடலின் மூலமா. இத மாணிக்க வாசகர் திருவாசகத்துல 1000 வருடங்களுக்கு முன்னாகவே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த இயற்கையே நிலத்தில் 5 தன்மையோடு இருக்கிறது. ஊறு, சுவை, மனம், ஒளி, ஓசை என்ற தன்மையோடு, தொடுதல், சுவைத்தல், முகர்தல், பார்த்தல், கேட்ட என்ற 5 தன்மைகளோடு உள்ளன. இயற்கையே நீ நீரில் 4 தன்மையாக இருக்கிறாய், பார்த்தல், கேட்டல், தொடுதல், சுவைத்தல். இயற்கையே நீ நெருப்பில் 3 தன்மையாக இருக்கிறாய், பார்த்தல், தொடுதல், கேட்டல். இயற்கையே நீ காற்றில் 2 தன்மையாக இருக்கிறாய், கேட்டல் உணர்தலுமாய். இயற்கையே நீ ஆகாயத்தில் கேட்டல் என்ற ஒற்றை தன்மையோடு இருக்கிறாய். எப்போது இந்த 5லுமே கேட்டல் என்ற தன்மையே ஒளி என்ற சத்தம் என்றே உள்ளது. இந்த பிரபஞ்சத்தில் நீங்காரம் பாடிக்கொண்டே உள்ளன. இதனை ஆன்மாக்களின் சங்கமம் என்று கூறலாம். இதை தாங்க மாணிக்க வாசகர் பாடுறாங்க, சொல்லியிருக்காங்க, பாரிடை 5ஆய் பறந்தாய் போற்றி, நீரிடை 4ஆய் திகழ்ந்தாய் போற்றி, தீயிடை 3ஆய் திகழ்ந்தாய் போற்றி, வழியிடை 2ஆய் மகிழ்ந்தாய் போற்றி, சுத்த வெளியிடை 1ஆய் விளைந்தாய் போற்றி என்று. இதையே ஒரு 10-15 வருடங்களுக்கு முன்பு அமெரிக்காவிலிருந்து நாசா விஞ்ஞானிகள் இதை கண்டுபிடிச்சாங்க. LIGO என்ற ஒரு இதில் கொடுத்துருக்காங்க. L for லேசர், I for இன்டர்ஃபேரோ, G for gravitational wave, O for observatory என்று கொடுத்திருக்காங்க. இப்போ இதை வைத்து பிரபஞ்சத்தில் பற்றி ஆய்வுகளை மேற்கொண்ட போது இதில் அவர்களுக்கு ஆராய்ச்சியிலிருந்து இந்த 5 தன்மையில ஒளி என்ற மட்டும் தான் இருக்கிறது என்பது ஆய்வின் மூலம் கண்டுபிடித்து சொன்னாங்களாம். இதைத்தானங்க மாணிக்கவாசகர் 1000 வருடங்களுக்கு முன்னாவே நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிட்டாங்க. இதைத்தான் ஒரு பாடல்ல கூட இறை ரகசியத்தை பற்றி ஒரு பாடல் இருக்குங்க, மிக அழகான பாடல், நம்ம எல்லாம் கேள்வி கூட பட்டிருப்போம். சிவம் எங்கே சக்தி எங்கே, சிவசக்தி எங்கே எங்கே, சிவம் எங்கே சக்தி எங்கே, சிவசக்தி எங்கே எங்கே, சிந்தனை செய் மனமே இங்கே, சிந்தனை செய் மனமே. பூவை நாம் காண்பதுண்டு, பூவிலே மனம் தேனுண்டு, பூவை நாம் காண்பதுண்டு, பூவிலே மனம் தேனுண்டு, பூவை நாம் பார்ப்பது போல் மனத்தை பார்ப்பதுண்டா, பூவெல்லாம் சக்தியாகும் மனமெல்லாம் சிவமேயாகும், மலர்வது தவமேயாகும், மலர்கள் மலர்வது தவமேயாகும். இந்த பாடல்கள்ல காணும் பொருள் காட்சி அனைத்தும் சக்தி, காணா மறைப்பொருள் அனைத்தும் சிவம் என்று எவ்வளவு அழகாக பாடியிருக்காங்க பாத்தீங்களா. நம்ம சுவாமிஜி வாழ்க்கை வள உயர்வு படிகள் என்று நமக்கு 5 ஐகள் கொடுத்து உள்ளாங்க. அது உடல் நலம், மனவளம், நட்பு நலம், கருமைய தூய்மை, பிரம்ம ஞானம். இந்த 5ஐயுமே நமக்காக மனித குலத்திற்காகவே வகுத்துள்ளார். உடல் நலத்துல முதலாவதாக உடல் நலம் தாங்க இங்க முக்கியமான பங்கு வகிக்குது. மனித உடல்ல பர உடல், அணு உடல், காரண உடல், சூக்கம உடல் இந்த 3 இயக்க நிலையங்களும் ஒன்றுக்குள்ள ஒன்றாக இணைந்து ஒன்றால் ஆக்கவும் காக்கவும் பெறும் ஒரு சிறப்பு இயக்க நிலையமாகத்தான் இந்த மனித உடல் உள்ளது. இந்த உடல் நலத்திற்காக உடலை பேணி காத்து கொள்ளவும் உடலில் அமைந்துள்ள செல்களில் உள்ள காந்த துருவ அமைப்புகளை சீர் செய்ய வேண்டும். அதன் மூலமாகத்தான் உடலில் இரத்தம், காற்று, காந்தம் என்ற ஆகிய 3 வகை ஓட்டங்களும் முறையாக நடைபெறும். உடல் செல்களை சீரமைக்க முறையான உடற்பயிற்சியாக எளிய முறை 7 வகையான உடற்பயிற்சிகளை வகுத்துள்ளார். இந்த 7 வகை பயிற்சிகளையுமே நாள்தோறும் நம்ம செய்வது அவசியம். இவற்றோடு உயிர்வளத்தை பெருக்கிக் கொள்ள காயக்கல்ப பயிற்சிகளையும் செய்து வருதலும் மிக முக்கியமாக அவசியமான ஒன்றாகிறது. 2வது மனவளம். இந்த மனவளத்துல இந்த 5 புலன்கள் மூலமும் நம் மனம் இயங்கும் போது அதன் அலைச்சொல்லல் எப்படிங்க இருக்கு, 14 இருந்து 40 வரை இருக்கு. அப்போது இந்த புலன்கள் உணர்வுகளாலேயே ஈடுபடுவதாலே இந்த மனதிற்கு அமைதியே கிடைக்கிறதே இல்லை, கூர்ந்த சிந்தனையும் வருவதே இல்லை. புலன்களை விடுத்து மனமானது தன் மூலத்தை நோக்கி இறைநிலையை நாடும் போதுதான் படிப்படியாக மன அலைச்சொல்லல் குறைகிறது. உடல், உயிர், தெய்வம் இம் 3 தத்துவங்களை பற்றியும் தெளிவாக உணர்வதற்கும் கூட அகத்தவம் நாள்தோறும் செய்து பழகுதல் நலம் பயக்கும். உயிருக்கு மூலமான மெய்ப்பொருளை நோக்கி செல்லும் மனிதன் உள்நோக்கிய உயர்நிலை பயணமே அகத்தவமாகும் என்று சொல்றாங்க. 3வது நட்பு நலங்க. மனித குலத்திற்கு தேவையான பொருட்களை இந்த சமுதாயத்திலிருந்து தான் மக்கள் அனைவருமே உற்பத்தி செய்து பல நாட்டவரும் பங்கிட்டு தான் வாழவே வேண்டும். அது நம்ம எல்லோரும் தெரிந்ததுதான். ஆதலால சமுதாயத்தில் உள்ள எல்லோருமே நட்பையும் பாதுகாத்து கொள்ளும் பொறுப்பினை மனிதன் ஏற்றுக்கொள்ள வேண்டியதாகின்றன. எவருடைய பகை, வெறுப்பு, பிணக்கு இல்லாமல் நட்பு நலத்தையும் பாதுகாத்து கொள்ள வேண்டும். 4வது கருமைய தூய்மை. உடலில் மையத்தில் அழுத்தம் பெற்று அதையே தனது இயக்க மையமாக்கி கொள்கிறது. இதுவே கருமையம் ஆகும். இந்த கருமையத்தை தாங்க யோகியர்களால் மூலாதாரம் என்று வழங்கப்பட்டது. இந்த கருமைய தூய்மைக்கு ஆசை சீரமைப்பு, சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், எண்ணமாராய்தல் ஆகிய பயிற்சிகளை மேற்கொண்டு விளக்கத்தின்படியே வாழ்க்கையை நடத்தி வர வேண்டும் என்று சொல்றாங்க. எவருக்கும் துன்பம் இயலாத முறையில் செயல் புரிந்து ஒழுக்கமாக வாழ்ந்து பிறர் துன்பங்களை முடிந்தவரை தனது உடல், பொருள், ஆற்றல் இவற்றை கொண்டே போக்கிக் கொண்டே வர வேண்டும் சொல்லி சொல்றாங்க. பிரம்ம ஞானம். 5வது தெய்வம், இறைநிலை, கடவுள், பரம்பொருள், பிரம்மம் என சொற்கள் யாவும் மூலப்பொருளான ஒரே தத்துவத்தை தாங்க குறிக்கின்றன. பிரம்ம ஞானம் என்பது மனித குல வாழ்வுக்கு மேன்மை அளிப்பதும் சிறப்பை தருவதும் ஆகும். ஆறாவது அறிவை மன ஆற்றலோடு இணைத்து கொண்டு விளைவறிந்த விழிப்போடு ஆக்க வழியில் பயன்படுத்தி வாழும் நுண்ணறிவு வாழ்வே மனித இனத்திற்கு ஒத்தாகும். எனவே மனிதனாக வாழும் எல்லோருமே நோக்கி செல்லும் கடைநிலை குறிப்பு பிரம்ம ஞானமே ஆகும். மனவளக்கலை அல்லது எனும் வாழ்க்கை வள விஞ்ஞானம் மனித குலத்திற்கு அவசியமான அறிவு விளக்க கதவை திறந்துவிட்டது. அனைவரும் பயன் பெறுவோம், பயன் பெற விரும்புவோருக்கும் உதவியும் செய்வோம் என்று இந்த சிந்தனையை இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். இந்த வாய்ப்பினை தந்த அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் நார்வே மன்றத்தினர் ஆசிரியர்களுக்கும் இதில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றிகள், வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.